நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என ஆடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா, அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது சனி வக்ரமானது ஆணி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4 தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னால் அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும். கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க, இன்னும் நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழு சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3, 6, 11 ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க, சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள் திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் போரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்
உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது நேர்கதியில் பயணம் செல்கிறார். இதனால் வரைக்கும் ரிவர்ஸில் போனார், இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார். இப்போது இதனால் இந்த மிதுன ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள். உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், அப்போது வக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போது ஒன்பதில் ஆட்சி பெற்றும் நீச்ச பலனை தந்தார், வக்ரம் பெற்றதால் முன்வீட்டு பலனை தந்தார். அப்போது எட்டில், அதாவது எட்டுங்கிறது அஷ்டமம் சந்த, அதாவது அஷ்டம சனியினுடைய நிலையை அவர் இது நாள் வரைக்கும் இந்த நாலு மாத காலமாக எந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் கைகூடி வரல, எங்கே போனாலும் வேலைக்கு ஆகலை, ஜெயிக்க முடியல. ஜெயிப்போன்னு நினச்சி போனீங்க செஞ்சீங்க, ஆனால் ஜெயம் என்பது நடக்கவில்லை, மாறாக தோல்வியை தழுவினீர்கள். நீங்கள் தொழில் ரீதியாக ரொம்ப அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, கொடுத்த கடனை கூட திருப்பி ரீபே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், இல்லை அசிங்கம் அவமானத்தை சந்தித்தீர்கள். இந்த நாலு மாத காலம் ரொம்ப அதிகம். ஆனால் இதுலேயே வந்து ஒம்பதில் சனி இருக்கார் அப்படின்னும் பொழுது பாக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொன்னாலும், தந்தைக்கும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் எழும் அப்படின்னு சொல்லணும். உத்தியோகம் பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருந்தீங்க, அந்த நாலு மாத காலம் எதுவும் கடப்பில் போட்ட மாதிரி இருந்தது. திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக கைகூடி வரலை. இப்போது குரு உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார், சுப செலவை தருவார், பத்தில் ராகு இருக்கார், நல்ல வருமானத்தை கொடுத்தார். ஆனாலும் இந்த வருமானம் இருந்தது எதையும் சாதிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும். சிவனை வழிபாடு செய்யுங்க, ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த மிதுன ராசி அன்பர்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமான சூழல். நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்தீங்க, ஆஃபீஸில் அனுப்புகிறதா இருந்தாங்க, ஆனால் கட்சியில் வேற ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாங்க, உங்களை அனுப்பலை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு அதற்கான தருணம் வந்தாச்சு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. வெளிநாடு போய் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த சனி பகவான் பார்வைன்னு ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த சனி பார்வை எங்கே அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்க்குது. நீங்கள் பத்தில் ராகு, பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும். இப்போ ராகு இருந்து தொழிலில் வந்து நம்பி கடனை வாங்கி தொழிலில் போட்டீங்க, தொழில் நல்லா தான் போச்சு, இருந்தாலும் கடனையும் ரீபே பண்ண முடியல, சில பிரச்சனைகள் போச்சு சந்திச்சிங்க. இப்போது பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா எண்ணிய செயல் ஈடேறுவதிலும் காலதாமதம் ஆகும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஜெயிக்க முடியாது எதுவுமே, கொஞ்சம் பொறுத்து தான் ஜெயிக்கக்கூடிய நேரம். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. 2026 பிப்ரவரிக்கு வரைக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதிலும் காலதாமதமாகும், இரண்டாவது திருமணத்துக்கும் தடைகள் ஏற்படும். மற்றபடி சனி பார்வை மூணாம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கே ஒரு முட்டுக்கட்டை வரும், இதை தொடங்கலான்னு நினைப்பீங்க, அது தொடங்கவே முடியாத ஒரு சூழல். இளைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும். அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க மருத்துவ செலவு, அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருவாங்க, அவங்களுக்கான செலவுகளை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், மருத்துவ செலவுகள்.
இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது, நல்லா தான் இருக்குது. ஆறாம் இடத்தையும் சனி பார்க்குறேன். அலுவலகத்தில் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது, பிரச்சனை வரும். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை, தலைக்கு வந்து தலைப்பாயிட போகும்னு சொல்லலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி பத்தாம் இடத்துக்காக தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார் குரு. பன்னெண்டில் இருந்து வீடு வாங்க, மன வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லாமே நடக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். இனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் தான் இடர்பாடு வரும். இனி உங்கள் காலம் சிறப்பாகவே இருக்கும், பயப்பட வேண்டாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி 2026 பிப்ரவரி வரைக்கும் யோகமான காலம், சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. சிவனை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.